மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் பட்ஜெட் கல்வியாளர் டாக்டர் பிசிசி நாகராஜன் கூறியுள்ளார். மாணவர்கள் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடையவும் வளர்ச்சி பெறவும் முக்கியமாக விளங்கும் கல்வித்தரத்தை உயர்த்தும் பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார் என்று கல்வியாளர் டாக்டர் பிசிசி நாகராஜன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள திட்டங்களான இலவச பாட புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள், சிற்றுன்றி, மதிய உணவு, கல்வித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருப்பது புதுச்சேரி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது மாணவர்களுக்கு ஊட்டச்சத்தினை மேம்படுத்தும் வகையில் மாலையில் சிறுதானிய சிற்றுண்டி வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை தனியாருக்கு நிகராக உயர்த்தும் வகையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருப்பது மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கை மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாது விளையாட்டு, அறிவியல் கண்காட்சி, தனித்திறன் உள்ளிட்ட பிரிவுகளிலும் சிறந்து விளங்கும் வகையில் நடப்பு நிதியாண்டில் பள்ளி கல்விக்காக 925 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து கல்வித்தரத்தை உயர்த்தும் பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார் என்று கல்வியாளர் டாக்டர் பிசிசி நாகராஜன் கூறியுள்ளார்.